கிறிஸ்துவில் அன்பானவர்களே இன்றை தினத்திலே உன்னை தா உன்னதம் வரை உயர்த்துகிறேன் என்கிற வார்த்தையை வைத்து உங்களோடு பேசும்படியாய் விரும்புகிறேன் இயேசு நம்மை அழைக்கிறார் உன்னை தா உன்னதம் வரை உன்னை உயர்த்துகிறேன் என்று சொல்லி இவ்வுலக வாழ்க்கையிலே ஏதோ எல்லாரும் பிறக்கிறோம் வாழ்கிறோம் மறிக்கிறோம் எந்த ஒரு சிந்தையோடு அதற்கு மேல் என்ன என்று தெரியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அநேகர் உண்டு இன்று கூடி வந்து இந்த வார்த்தையை கேட்கிற நம்மில் எத்தனை பேர் அப்படி இருக்கிறோமோ தெரியவில்லை அன்பானவர்களே இந்த மனுக்குலத்தை தேவன் உண்டு பண்ணினதே ஒரு பெரிய உயர்ந்த நோக்கம் தேவன் தம்மோடு நாம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அதற்குத்தான் தமது சாயலாக தமது ரூபத்தின்படியே மனுஷனாகிய நம்மை மட்டும் உருவாக்கினார் மிருகங்களையோ பறவைகளையோ தேவன் தமது சாயலில் உருவாக்கவில்லை மனுஷனை மட்டுமே தமது சாயலில் உருவாக்கினார் அதனுடைய காரணமே தன்னோடு மனிதனை நித்திய நித்தியமாய் வைத்திருக்க வேண்டும் என்பது தேவ திட்டம் இன்றைக்கு அதை குறித்து இயேசு சொன்ன ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி அதனுடைய சில விளக்கங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஆகவே தேவன் நம்மை உன்னதம் வரை அவர் இருக்கிற இடம் வரைக்கும் உயர்த்தி நம்மை அவரோடு வைத்திருக்க விரும்புகிறார் அதற்கு அவர் நம்மிடம் கேட்பதெல்லாம் உன்னை தா என்று கேட்கிறார் அல்லேலூயா உன்னை என் கையில் தா நான் உன்னை உன்னதம் வரை உயர்த்தி வைக்கிறேன் என்று சொல்லுகிறார் அல்லேலூயா ஸ்தோதர் இதுதான் இன்றைய செய்தியினுடைய சுருக்கம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் இருபதாம் வசனம் இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னுடைய கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் குரல் சொல்லுவோம் ஏசு சொன்ன வார்த்தை நம்மிடத்தில் அவர் வந்து நம் வாழ்வின் கதவை தட்டி கொண்டு நிற்கிறாராம் நாம் கதவை திறந்து அவரை நமக்குள் ஏற்றுக்கொண்டால் நம்மை அவருக்கு கையளித்தால் அவர் எப்படி இவ்வுலகத்தில் வந்து சிலுவையில் பிசாசையும் பிசாசனுடைய சகல கிரியைகளையும் ஜெயித்து இன்றைக்கு பிதாவின் வலது பாரிசத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாரோ அங்கே வரைக்கும் நம்மையும் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார் அல்லேலூயா அவ்வளவு ஒரு பெரிய மேன்மை நித்தியகால வாழ்க்கை தேவன் தேவன் இருக்கிற இடத்திலே நாமம் இருக்கக்கூடிய உயர்ந்த ஒரு நிலை இதை அவரை நம்பி தங்கள் வாழ்க்கை அவர்கையில் கொடுக்கிறவர்களுக்கு அவர் வழங்க இருக்கிறார் அல்லேலூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று இருபத்தி ஆறிலும் என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா உன் இருதயத்தை எனக்கு தா உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக என்று கூறப்பட்டுள்ளது இன்றைக்கு நாம் இந்த உயர்ந்த உன்னதமான காரியத்தை அடைந்து கொள்ள தேவன் நம்மேல் வைத்த அந்த பெரிய திட்டத்தை நாம் பெற்றுக்கொள்ள நம்மை கர்த்தருடைய கரத்தில் தந்து வாழ வேண்டும் அல்லேலூயா லூயா இயேசுவின் கரத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அவர் அப்பொழுது இருந்தே உயர்த்த ஆரம்பிப்பார் அமேன் இவ்வுலக வாழ்விலும் நீங்கள் ஈடுபடுகின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் படிப்படியாக உங்களை உயர்த்தி கொண்டே வருவார் உங்களுக்கு நன்மை உண்டாக ஆசீர்வாதம் பெறுக இன்னும் உங்களை கொண்டு அநேகருக்கு பிரயோஜனம் உண்டாக தேவன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் உங்களை உயர்த்தி கொண்டே வருவார் அல்ல அவர் நம்மை உயர்த்த அவருடைய பலத்த கரத்துக்குள் நாம் அடங்கியிருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது ஆகவே கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்காக கர்த்தருடைய கையிலே நம்மை கொடுக்க வேண்டும் என்கிற இந்த ரகசியத்தை நீங்கள் இன்றைக்கு புரிந்து கொள்வீர்களாக பாருங்கள் நமது வாழ்க்கை இன்றைக்கு பார்க்கும் பொழுது பலர் தங்கள் வாழ்க்கையை தாங்கள் விரும்பாத நிலைதான் காணப்படுகிறது சிறு வயதிலிருந்தே வளர்ந்து வரும் பொழுது பல ஆசைகள் விருப்பங்கள் பல நல்ல திட்டங்கள் ஆனால் வாழ்க்கை பாதையிலே கடந்து வரும் பொழுது அதில் நிறைய காரியங்கள் கிடைக்கவில்லை வாய்க்கவில்லை நிறைவேறவில்லை அப்போ ஒருவித கசப்பு அல்லது ஒருவித வெறுப்பு வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கிறது அதோடு கூட வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்கின்றது அப்போ பாருங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நீங்கள் இன்றைக்கு திரும்பி பார்க்கும் பொழுது நீங்கள் நினைத்தவைகள் விரும்பினவைகள் பலதை அடைய முடியாமல் வேதனையோடும் பாரத்தோடும் காணப்படலாம் சோ என்ன இது வாழ்க்கை என்று சொல்லி சிலர் ஒரு விரக்தியின் இட கட்டம் வரைக்கும் கூட சென்றிருக்கலாம் என்ன இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இன்றைக்கு சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் தந்திருக்கும் பொழுது கூட அதுல சந்தோஷப்பட முடியாத ஒரு இருதயமாக இருந்து கொண்டிருக்கலாம் இப்படியெல்லாம் பல சூழ்நிலைகள் இருக்கிறது பாருங்கள் தேவன் நமக்குள் வைத்த நல்ல காரியங்கள் ஆசைகள் விருப்பங்கள் அதை கூட நாம் அடைய முடியாதபடி நம் விருப்பங்களை விட்டு விடுவோம் தேவன் நமக்குள் வைத்த சில நல்ல விருப்பங்கள் உண்டு அவருடைய திட்டத்துக்கு ஏற்ற ஆசைகள் விருப்பங்கள் அதுவும் இன்றைக்கு வாழ்க்கையில் நடக்காதபடிக்கு ரொம்ப ஒரு தோல்வி முகத்திலே இழப்பின் சூழ்நிலையிலே நாம் ஒரு ஒரு தவிப்புக்குள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கலாம் ஆனால் அன்பான சகோதரனே சகோதரியே இந்த சூழ்நிலையிலிருந்து இன்றைக்கு எந்த நிலையில் நிற்கிறோமோ அதிலிருந்து நம்மை உயர்த்தி நமக்கு அவர் வைத்திருக்கிற மேன்மையின் படிகளிலே நம்மை கொண்டு வர இயேசு விரும்புகிறார் இயேசு அதற்குள்ள பூரண வல்லமை உடையவராக விளங்குகிறார் அல்லேலூயா எனவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும் அவர் கரத்தில் அவரை நம்பி விசுவாசித்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொடுக்க வேண்டும் அப்பொழுது அவர் நிச்சயமாக உங்களுக்குள் வைத்த நல்ல விருப்பங்கள் நல்ல ஆசைகளை நிறைவேற்றுவார் அல்ல இந்த நல்ல காரியங்கள் தேவன் நம்மில் எதிர்பார்த்த அல்லது நம் நமக்கென்று அவர் திட்டமிட்டு தந்த நல்ல காரியங்கள் குடும்பத்திலே பிழைப்பு கெடுத்த காரியங்களிலே ஆத்மீக விஷயங்களிலே எல்லாவற்றிலும் இன்றைக்கு அவைகளை அடையாமல் போனதுக்கு முக்கிய காரணமே பிசாசானவன் செய்கிற சூழ்ச்சிகள் மனிதன் நல்லவனா வேண்டும் என்று தான் எப்பொழுதும் விரும்புகிறோம் ஆனால் நம்மை அந்த நிலையில் இருக்க விடாதபடி கிரியை செய்வது பிசாசும் அவனுடைய பொல்லாத ஆவிகளுமாயிருக்கின்றன அப்போ அவைகளின் நிமித்தமாக நமது வாழ்க்கை வளர்ந்து வர வர தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்களிலே சிக்கி கொள்ளுகிறது அப்படி சிக்கி கொண்டதுனால தான் நமக்கு தேவன் நியமித்த காரியத்தை நம்ம அடைய முடியாமல் ஒரு கீழான நிலையில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம் அமேன் இதை நாம் புரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் இயேசு உங்களுக்கு நினைத்ததை செய்யவே விரும்புகிறார் ஒருவேளை அந்த வழியை விட்டு நீங்கள் விலகி தூரமாய் போயிருந்தா கூட திரும்ப கொண்டு வர கர்த்தர் விரும்புகிறார் திருப்பிக் கொண்டு வர அவரால் முடியும் அதனால இன்றைக்கு எந்த நிலையில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் அந்த நிலையிலிருந்து இயேசுவை நோக்கி பாருங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்வின் முக்கியமான இடம் இருதயம் நம்முடைய இதயத்தை கர்த்தருக்கு நாம் கொடுக்கும் பொழுது இயேசுடைய கையிலே நாம் கொடுக்கும் பொழுது அவர் முதலாவது நம்முடைய இருதயத்தில் இந்த பிசாசானவன் கொண்டு போட்டிருக்கிற சில சரக்குகள் இருக்கின்றன அதுதான் நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறது அதுதான் நாம் அடைய வேண்டியதை அடைய விடாமல் நம்மை தடுத்து போட்டிருக்கிறது அப்போ அங்கே ஒரு கிளியரன்ஸ் முதலாவது இயேசு கொண்டு வருவார் அவர் நமக்கு சொல்லியிருக்கிறது அந்த வெளிப்படுத்தல் மூன்று இருபது இருபத்தொன்னு நான் வாசித்தேன் இல்லையா அதில் சொல்லியிருக்கிறது இதுதான் உன்னை தா உன்னதம் வரை உயர்த்துகிறேன் நம்ம வந்து இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை கெடுத்து போட்டோம் பிசாசு நம்மை வஞ்சித்து விட்டான் சூழ்ச்சி பண்ணி விட்டான் நம்ம பிரியமில்லா கெட்ட காரியங்கள் உள்ளத்துல வந்து விட்டது அப்ப இதிலிருந்து ஒரு கிளியரன்ஸ் வேணும் இதுக்கு தான் பாவம் என்று பெயர் இந்த கெட்ட காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் நம்மை சிருஷ்டித்தவர் நமக்காக பெரிய பெரிய காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர் அவருக்கு நம்மை உயர்த்த வேண்டிய இடத்துக்கு உயர்த்த முடியாமல் இருக்கிற தடையே நாம இந்த பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டது இந்த பிசாசின் சூழ்ச்சியினால் வந்த பாவ செயல்கள் பாவ சிந்தனைகள் அக்கிரம சிந்தனைகள் அநியாயங்கள் அசுத்தங்கள் அநீதிகள் அருவறுப்புகள் இவைகளுக்கெல்லாம் இடம் கொடுத்ததுனால இன்னைக்கு இதுதான் நம்ம வாழ்க்கையை இருளடைய பண்ணி கொண்டிருக்கிறது வாழ்க்கையை பல கஷ்டங்களுக்குள் துன்பங்களுக்குள் ஆக்கி கொண்டிருக்கிறது வாழ்க்கையை எழுந்தேற விடாமல் ஆக்கி கொண்டிருக்கிறது நினைத்தது ஒன்றும் நடக்கிறது இல்லை முயற்சி பண்ணுகிறது வாய்க்கிறது இல்லை ரொம்ப சங்கடமான நிலைமைகள் அதிருப்திகள் அதனால சுபாவமே போகுது வாழ்க்கையில நினைச்சது நடக்காத வேளையிலே கோபம் வருகிறது எரிச்சல் வருகிறது ஆத்திரம் வருகிறது அது குடும்பத்தை பாதிக்கிறது கூட இருக்கிறவங்கள பாதிக்கிறது இப்படியே இந்த ஒரு பாவம் என்கிற ஒரு சரக்கு உள்ள இருக்கிறதுனால வாழ்க்கை முழுசையும் பல விதங்களில் அது பாதித்து பாதித்து வாழ்க்கையை அழித்து போடுகிறது அமேன் இன்றைக்கு இதில் எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலைக்கு தான் கத்தர் என்ன சொல்றாருன்னா மொத்தமா ஒன்ன என் கையில தந்துருப்பா மொத்தமா ஒன்ன என் கையில தந்துரு நான் பார்த்து நான் என்ன செய்யணுமோ செய்து உன்னை மறுபடியும் உன்னதம் வரை உயர்த்துவேன் அல்லேலூயா ஆண்டவரே அப்படி சொல்லியிருக்கு பைபிள் அதனால நான் இப்படி செய்து பார்க்குறேன் உலகத்தில் எல்லாரும் இப்படி உயர்ந்தவர்கள் எல்லாம் இப்படி சொல்லுகிறார்கள் இதனால உயர்ந்தேன் அதனால உயந்தேன்னு ஸோ நானும் கொஞ்சம் செஞ்சு பார்க்குறேன் செஞ்சு பார்த்தாலும் வரமாட்டேங்க ரெண்டு மூணு நாள் செஞ்சு செய்ய முடியுது அப்புறம் அதை தொடர முடியல இதுதான் மனிதனுடைய இயலாத நிலை நான் சொன்னே இந்த பாவம் என்கிற ஒரு சரக்கை உள்ள கொண்டு போட்டுட்டான் பிசாசு அதை அத நம்மளால எடுத்து தள்ளவே முடியாது ஆமேன் அது ஒரு பயங்கரமான ஒரு கட்டு அந்த பாவம் என்கிறதிலிருந்து நம்மை காப்பாற்ற இயேசு ஒருவரே இருக்கிறார் அல்ல லூயா ஸோ அதனால்தான் இயேசு சொல்லுகிறார் நான் நான் வந்து ஒன்னே அதை செய் இதை செய்ன்னு சொல்லி நீயும் ஒன்று ஒன்றா செஞ்சு பார்த்து அதனால உனக்கு ரட்சிப்பு வரும் நல்வாழ்வு வரும் புது வாழ்வு கிடைக்கும்னா கிடைக்காது அது செய்ய முடியாது அதனால உனக்கானதை நான் செய்யும்படிக்குதான் நான் இருந்தும் மனுஷகுமாரனாகி இந்த பூமியில் வந்து சிலுவையில் ஏறி உனக்காக செய்ய வேண்டியதை எல்லாம் சிலுவையில் செய்து முடித்தேன் அல்லேலூயா இதுதான் இந்த அழகான நற்செய்தி இயேசு நமக்காய் செய்திருக்கிறார் நம்ம நாம் நாமவே நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்க முடியாது நம்முடைய வாழ்வில் இருக்கிற அந்த கெட்ட காரியத்தை தள்ள முடியாது அது பாவம் என்கிற பயங்கரம் அப்படியே உள்ள பிடித்து கொண்டு இருக்கிறது இருதயத்தை நிரப்பி கொண்டு இருக்கிறது தான் வாழ்க்கை முழுவதும் இத்தனை இத்தனை பாடுகள் ஆனா இப்பொழுது இயேசு அதுக்கு தான் எளிய ஒரு வழியை சொல்றாரு நான் உனக்காக மறித்தேன் உனக்காக உயிர்த்தேன் உனக்காக இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன் அல்ல லூயா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதோ நான் நான் மறித்தேன் ஆனால் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன் அல்ல லூயா எனவே நீ என்னை விசுவாசி ஒரே காரியம் நீ செய்ய வேண்டியது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உன் வாழ்க்கை ஆசிட்டிஸ் இப்ப இருக்கிறது எப்படியோ அப்படியே என் கையில் தந்துடும் வாழ்க்கையில பல பிரச்சனை இருக்கு அதோட சேர்த்து தந்திரு வாழ்க்கையில பாவக்கட்டு கட்டு பயங்கரமா இருக்கு அதோட சேர்த்து என் தான் நான் அதற்கான காரியத்தை செய்கிறேன் சொல்றார் அல்ல இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு உலகம் முழுசும் ஒவ்வொரு மார்க்கங்களும் என்ன சொல்லுகிறது நீ உனக்கு புண்ணியம் உண்டாக வேண்டும் என்றால் இன்னென்ன கிரியைகளை செய்ய வேண்டும் உனக்கு பாவ விமோசனம் உண்டாக வேண்டும் என்றால் இன்னென்ன கிரியைகளை நீ செய்ய வேண்டும் நீ முக்தி அடைய வேண்டும் மோட்சம் அடைய வேண்டும் என்றால் நீ இன்னென்ன கிரியைகளை செய்யணும் எல்லாம் கிரியைகளை போதிக்குது அதனால தான் எல்லாத்துக்கும் பேர் கிரியா மார்க்கங்கள் புரியுதா ஆனால் மனுஷனால் அந்த கிரியைகளை செய்தும் செய்ய முடியாது அப்படி செய்ததுனால பாவ மன்னிப்பு கிடைக்க போறதும் இல்லை சமாதானம் கிடைக்க போறதும் இல்லை உலகம் முழுசும் இன்றைக்கு தங்களை வருத்தி தங்களை தியாகம் பண்ணி தங்கள் சரீரத்திலேயே தங்களை கிழித்து ரத்தத்தை வருத்தி அந்த அளவுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்குமா மீட்பு கிடைக்குமா புண்ணியம் கிடைக்குமா மன்னிப்பு கிடைக்குமா என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள் நீ ஒன்னும் ஒன்னே வருத்த வேண்டியதில்லை கஷ்டப்பட வேண்டியதில்லை நீ ஒரு கர்மக்கிரியை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதெல்லாம் சேர்த்து இயேசு உனக்காக சிலுவையில் செய்து முடித்து விட்டார் அல்ல என் மகனே என் மகளே நான் உனக்காக சிலுவையில் செய்து முடித்ததை நீ விசுவாசி உன் இருதயத்தில் அதை ஸ்ட்ராங்கா நம்பு அதை விசுவாசி ஆம் இயேசு என் வாழ்வுக்காக அவர் தன் வாழ்வை சிலுவையில் கொடுத்தார் நான் இந்த நித்திய ஜீவன் பெற்று அவரோடு வாழ்வதற்காக அவர் தன் ஜீவனை சிலுவையில் எனக்காக கொடுத்தார் லூயா இதை விசுவாசித்து இந்த இயேசு நம்பத்தக்கவர் ஆமேன் உலகத்தில் வேற மனுஷல்ல நம்ப முடியாது என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னவர்கள் மறித்து போனார்கள் அவர்கள் திரும்ப உயிர்த்தளவில்லை மறித்ததோடு முடிந்து போயிற்று அவளை நம்பினவர்களின் நிலைமை என்ன கற்பனையில் அவர்களை வச்சு பின்பற்றிக்கிட்டே இருக்கிறார்கள் அதனால் ஒரு பிரயோஜனம் வரப்போகிறதில்லை ஆனால் இயேசு கிறிஸ்து மறித்தேன் ஆனால் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் அல்ல லூயா அந்த இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறார் அந்த இயேசு நமக்காக சிலுவையில் செய்ததை விசுவாசித்து அவரை நம்பி அவர் கையில் நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும் அலை லூயா இது ரொம்ப ஈஸி மொத்தமாக அவர் கையில் கொடுத்துட்றோம் அண்டவரே நீங்க பார்த்துக்கிடுங்க நீங்க சரி பண்ணுங்க என்று சொல்லும் பொழுது அவர் எளிதாய் அதை சரி பண்ணி தருகிறார் அல்ல லூயா பெரிய பெரிய சிக்கல் ஒரு பிள்ளை நூல் கண்டை வைத்து அதை பிரிக்க பார்க்கிறது ஆனால் தவறா செய்து செய்து இன்னும் சிக்கல் பெரிதாகி போகிறது கடைசியில் அது எவ்வளவு முயற்சிக்கிறதோ அவ்வளோ அதிக சிக்கல் திரும்ப திரும்ப அந்த நூல் கண்டிலே கொண்டே இருக்கும் அதால் அதை சரிப்படுத்தவே முடியாது ஆனால் அந்த பிள்ளை புத்தியாக வீட்டில் உள்ள ஒரு பெரியவர் கையிலே கொண்டு அதை கொடுத்து விட்டது என்று சொன்னால் அவர்கள் நிதானமாய் அதை சிக்கறுத்து அதை நேராக எடுத்து விடுவார்கள் அல்ல இதே மாதிரி தான் நம் வாழ்க்கையில் பல சிக்கல்கள் வந்து போயிடுச்சு இனி அந்த சிக்கலை எடுக்கிறதுக்கு நாம முயற்சி பண்ணுறோம் ஒவ்வொரு முயற்சி நம்ம பண்ண பண்ண திரும்ப திரும்ப அதிக சிக்கல்ல நம்ம மாட்டிக்கிட்டே இருக்கிறோம் இதுதான் உண்மை எத்தனை வருஷங்களா இதுதான் நடந்துகிட்டு இருக்கு ஆனா இப்ப கத்தர் சொல்ற நீ சிக்கி வச்சிருக்கிற சிக்க பண்ணி இருக்கிற சிக்கலாக்கி வச்சிருக்கிற அந்த நூல் என்கிட்ட தாப்பா ஒட்டுமொத்த உன் வாழ்க்கையை தா அவர் கையில கொடுத்தா அழகா கருத்து விடுவார் லூயா நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையில் எத்தனையோ சிக்கல்கள் வாலிப நாட்களிலே அவிழ்க்க முடியாத பல சிக்கல்கள் ஆனா ஒரு நாள் எல்லாவற்றையும் சேர்த்து இயேசுடத்தில் கொடுத்தேன் நான் சிக்கல் எல்லாம் அறுத்துட்டு வாரேன் அப்படி அல்ல சிலர் நினைக்கிறது அப்படிதான் நான் என்னை நானே சுத்தமாக்கிட்டு வாரேன் பரிசுத்தமாக்கிட்டு வாரேன் நான் சரி பண்ணிட்டு வாரேன் என்னைக்கு சரி பண்ணுவிய நீங்க சரி பண்ணிக்கிட்டே தான் இருக்கே அது இன்னும் மோசமாகிட்டே தான் இருக்குது ஏன்னா மனுஷனால் இது முடியாது அல்ல லூயாது நானும் ஒரு நாள் நான் புதிய புதிய தீர்மானங்கள் எல்லாம் எடுத்து எடுத்து பார்த்தேன் ஜனவரி ஒன்றாம் தேதியா இனி இதுக்கு மேல நம்ம போதை பயன்படுத்தக்கூடாது அதை தொடக்கூடாது இதை தொடக்கூடாது இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது ஒரு அஞ்சு நாள் கூட ஓடி இருக்குமான்னு தெரியல ஜனவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் கூட அந்த தீர்மானம் நிற்காது நம்மை நாமே சரி பண்ண பார்த்தால் ஒரு நாளும் வெற்றி வராது ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் இந்த சத்தியத்தின் சுவிசேஷத்தை வெளிப்படுத்தினார் ஆண்டோர் கையில் முழு வாழ்க்கையை கொடுத்தேன் இன்று வரைக்கும் அழகா நடத்தி கொண்டே இருக்கிறார் அல்ல லூயா சிக்கல்களை அருமையாக மாற்றி இருக்கிறார் சமாதான வாழ்வு தந்திருக்கிறார் அல்ல தெய்வ பிள்ளைகளை இதுதான் விஷயம் எங்க சிக்கல் இருந்தாலும் சரி முழு வாழ்க்கையை கொண்டு கொடு கொஞ்சத்தை மட்டும் கொடுத்துக்கிட்டு அப்படி சிலர் செய்வார்கள் வாழ்க்கையில பிரச்சனை அப்ப கொஞ்சத்தை மட்டும் கொண்டு கொடுத்தா இந்த பிரச்சனைக்கு காரணம் அங்கே இருக்கு காரணத்தை நீ பிடிச்சு வச்சிருக்கிற உள்ளுக்க பிரச்சனையை கொண்டு ஆட்டோட்டை கொடுக்குற எப்படி அது சரியாகும் புரியுதா உங்களுக்கு ஒரு திமிர்வாதக்காரனை இயேசு விடத்தில் கொண்டு வந்தார்கள் அப்பொழுது இயேசு அவனை பார்த்து சொன்னாரு மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது எல்லாருக்கும் என்ன இது வியாதியஸ்தனை கொண்டு வந்தா பாவம் மன்னிக்கப்பட்டுன்னு சொல்றாரு அப்போ இயேசு சொன்னாரு பாவம் மன்னிக்கப்பட்டது என்று இவனுக்கு சொல்வதை எளிதா எழுந்து நட என்று சொல்வது எளிதா எது எளிது அப்படின்னு கேட்டார் அவருடைய விளக்கம் என்ன இவனுக்கு திமிர்வாதம் வந்ததற்கு காரணம் இவன் செய்த ஒரு பாவம் அப்போ இப்போ அந்த பாவத்தை நான் மன்னிச்சுட்டேன்னா இவனு திமிர்வாதம் மாறிடும் ஆமேன் ஆனா சிலர் என்ன பண்றது திமிர்வாதத்தை சோமாக்கும் ஆனா பாவத்தை நான் வச்சுக்கிடுவேன் இந்த பகுதியை நான் அங்கே தரமாட்டேன் எனக்கு பாவம் வேணும் இன்னும் இந்த பாவத்தை செய்வேன் புரியுதா பாவம் என்கிற பகுதி எங்க கைக்குள்ள வச்சுக்கிட்டு எனக்கு திமிர்வாதத்தை மட்டும் சோமாக்கும் சோமாக்கும் எங்க சோமா இப்படித்தான் நாள் கணக்கா வீணா போயிட்டே இருக்கு தான் இயேசு சொல்றார் உன்னை முழுமையும் என்னிடத்தில் தான் அல்ல லூயா ஏன்னா உனக்கு தெரிஞ்ச சிக்கல் திமிர்வாதம் ஆனா அந்த சிக்கலுக்கு காரணம் பாவம் அது உனக்கு தெரியல எனக்கு தெரியும் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒன்னால முடியாது என்னால தான் உன்னை விடுவிக்க முடியும் அதனால வாழ்க்கை முழுசையும் நீ தந்துட்டீன்னா பிரச்சனை இங்கேயா இருக்கும் அதுக்கு காரணம் இங்கேயா இருக்கும் எல்லாத்தையும் சரி பண்ண அது வசதியா இருக்கும் அல்ல இல்லையா ஆகவே இன்னைக்கு நாம சில காரியங்களை விட முடியாது விட முடியாது அந்த ஆசை இந்த இச்சை இந்த பாவம் இந்த தப்பான காரியம் இந்த இதை பழகிட்டேன் இனி விட முடியாது இப்படியெல்லாம் இருக்குதே ஒட்டு எல்லாவற்றையும் சேர்த்து உன்னை தா உன்னதம் வரை உயர்த்தி காட்டுகிறேன்னு சொல்கிறார் அல்ல இல்லையா சரி இப்போ நாம கர்த்தரிடத்திலே ஏசு கிறிஸ்துவிடத்திலே நம்மை கொடுக்கிறோம் இன்றைக்கு நீங்கள் அதை செய்யும்படி தான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன் அதை ஒன்றும் ஒருபடியாக இன்னைக்கு செஞ்சுட்டு எழுனா இனி உங்கள் வாழ்க்கையே வெற்றி தான் அல்ல இல்லையா வாழ்க்கையின் எல்லா பகுதியும் வெற்றி தான் நீங்கள் போட்டு முட்டி முட்டி பிரயாசப்பட வேண்டாம் அவர் அழகா நடத்திட்டு போவார் அமேன் ஸ்தோத்திரம் அப்போ இதை நாம் நம்முடைய வாழ்க்கையை அவர் கையில் கொடுக்கும் பொழுது முதல்ல அவர் செய்யக்கூடியது என்னவென்றால் மத்திய சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே இயேசு சொன்னார் இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும் ஒரு கெட்ட மனிதன் அல்லது இயேசு இல்லாத ஒரு மனிதனுடைய உள்ளத்திலிருந்து இதான் வரும் இதுதான் அந்த உள்ளத்துக்குள்ள நிறைந்து கிடக்குது இதைத்தான் நான் ஒற்றை வார்த்தையில பாவம் சொன்னேன் பற்பல பாவச் செயல்கள் அதுக்குரிய சிந்தனைகள் இங்க நிறைந்து கிடக்கிறது இதனால தான் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டியதும் நிறைவேறலை வாய்க்க வேண்டியதும் வாய்க்கலை இயேசுக்குள்ளும் நல்ல வாழ்க்கை கிடையாது உலக பிரகாரமாகவும் நல்ல வாழ்க்கை கிடையாது சங்கடத்தின் மேல் சங்கடம் ஏன் இந்த இருதயமானது இப்படிப்பட்ட பல கெட்ட காரியங்களால் பாவத்தால் இது நரம்பி கிடக்கிறது இன்றைக்கு இயேசு கையில் நாம நம்முடைய வாழ்க்கை கொடுக்கும் பொழுது அவர் முதலாவது என்ன செய்கிறார் இந்த கெட்ட சுத்தப்படுத்துகிறார் யத்தை கொலைபாதக சிந்தனை நிறைந்த இருதயம் விபச்சார சிந்தை நிறைந்த இருதயம் களவு திருட்டு போன்ற சிந்தை நிறைந்த இருதயம் பொய் சாட்சி சொல்லுகிற இருதயம் சிந்தனை நிறைந்த இருதயம் தூஷிக்கிறது அவதூறு பண்றது தெரிந்ததையும் தெரியாததையும் அடுத்தால பற்றி தாராளமா பேசுறது இதெல்லாம் இந்த பொல்லாத இருதயத்துக்குள்ள புறப்பட்டு வருது இப்போ ஆண்டவ் சொல்றாரு நீ இப்படி எல்லாம் பேசுற அப்படி சொன்னோன்னே வாயை பிடிச்சு பிடிச்சு வச்சு திருந்த முடியாது அது எங்க இருந்து வருது எங்க இருந்து வருது அப்போ அப்ப இருதயம் சுத்திகரிக்கப்படும் உன் அந்தரங்கம் உன் உள்ளிந்திரியம் அது சுத்திகரிக்கப்பட்டுருச்சுன்னா உனக்கு தான் வரும் அல்ல பானையில் இருப்பது தான் ஒண்ணுமே தெரியாதா தமிழும் தெரியாதா பானையில் இருப்பதுதான் அகப்பையில் வரும் உடுதானா கத்தருக்கு இருதயமாகிய பானைக்குள்ள என்ன விஷயம் இருக்கோ அதான் வாயில வரும் அதான் கையில வரும் அதான் காலில் வரும் கண்ணுல வரும் இதான் விஷயம் நம்ம இருதயத்துக்குள் இந்த கொலைபாதக சிந்தனைகளையும் விபசார வேசித்தன அசுத்த சிந்தனைகளையும் கெட்ட கெட்ட சிந்தனைகளையும் எல்லாம் வச்சுக்கிட்டு வெளியே பரிசுத்தமாக நடிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி வாய்க்கு கட்டுப்போட பார்க்குறோம் அது திடீர்னு ஒரு அவசரம் வந்தால் பட்டுன்னு வெளியே வந்துடும் அப்படிதானே கையை அடக்கி அடக்கி வச்சுக்க பார்க்குறோம் ஒரு ஆத்திரம் வந்துன்னா அங்கே கை நீண்டும் இதான் நடக்கிறது அப்போ நீ வெளியே ஒன்றும் சுத்திகரிச்சிட முடியாது பிடிச்சி நிறுத்தி கொள்ள முடியாது ஆனால் உள்ளத்தில் இந்த இருதயம் வந்து இந்த கெட்ட காரியங்களார நல்லா சுத்திகரிக்கப்பட்டுருச்சுன்னா அதுக்கு பிறகு சொப்பனத்தில தூக்கத்துல தட்டி எழுப்பினாலும் திடீர் திடீர் அவசரப்படுத்தினாலும் ஒன்றும் கெட்டது வெளியே வராது உனக்கு பானைக்குள்ள இருக்கிறது தான் உன்னுடைய அகப்பையில வரும் பார்வை சரியாகிவிடும் சுத்தமாகிடும் கிரியை சுத்தமாகிடும் வார்த்தை சுத்தமாகிடும் நடக்கை சுத்தமாகிடும் போதுமா எவ்வளவு பெரிய வெற்றி வாழ்க்கை அல்ல லூயா இப்படி சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை தான் இயேசு உயர்த்த முடியும் அல்லையிலுயா அப்ப இந்த உயர்வுக்கெல்லாம் தடையே இந்த சுத்திகரிக்கப்படாம இருக்கிறது தான் இதை முதலாவது அவர் செய்வார் நாம் நம்முடைய வாழ்க்கையை அவர் கையில் கொடுத்தால் அவர் நம்முடைய உள்ளுந்திரியங்களை சுத்திகரிப்பார் அல்ல எப்படி சுத்திகரிப்பார் இந்த பாவம் என்கிறதை சுத்திகரிக்க உலகத்தில் எந்த சோப்பும் டிட்டர்ஜென்டும் கிடையாது அல்ல சரீரத்தை சுத்திகரிக்க சோப்பெல்லாம் உண்டு வஸ்திரத்தை சுத்திகரிக்க சோப்புகள் எல்லாம் உண்டு ஆனால் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை சுத்திகரிப்பதற்கு உலகத்தில் எந்த டிட்டர்ஜென்ட்டும் இல்லை இந்த மனுஷனுடைய உள்ளத்துக்குள் இருக்கிற பாவத்தை நீக்கி அவனை சுத்திகரிப்பதற்கு இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி உண்டு பண்ணின அந்த உடன்படிக்கை தான் அல்ல இயேசு செய்த அந்த பலிதான் பலி அவரையே பலியாய் ஒப்பு கொடுத்தது அதுதான் சிந்தன ரத்தத்தினாலதான் இந்த பாவிய மீட்பு உண்டாயிருக்கிறது சொல்லுவோம் ஒன்று யோவான் ஒன்று ஏழு சொல்லுகிறது அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் இந்த வசனம் உங்களுக்கு தெரியும் தானே பிதாவானவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்போ தான் இயேசு இந்த பூமிக்கு மனுஷனாக வந்து ஒரு மனுஷ உருவிலே அவர் சிலுவையில் தொங்கி அவருடைய சரீரத்தில் எல்லா மனுஷருடைய பாவ பாரத்தை சுமந்து அதற்கு அவரே தம்மை பலியாக்கி ஜீவன் கொடுத்து ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார் அல்ல அந்த சிலுவை பலி அந்த பலியினாலே பரலோத்தின் தேவன் சிருஷ்டிகராகிய தேவன் அதை விசுவாசித்து தன் வாய் திறந்து அறிக்கை பண்ணுகிற ஒவ்வொருவருக்கும் அந்த சிலுவையின் மூலம் பாவ மன்னிப்பை கொடுக்க சுத்திகரிப்பை தர தேவன் இன்றைக்கும் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் அல்ல லூயா சிம்பிள் இதை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும் அதே ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் இருக்கிறார் இந்த வசனத்துக்காக ஒரு அல்லையா சொல்லுவோம் தேவனுக்கு என்ன ஆச்சரியம் நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் ஒவ்வொரு மதத்திலும் என்ன சொல்லி கொடுக்கறாங்க நீ இந்த மாதிரி பாவம் செய்தியா இத்தனை படி ஏறி வா இத்தனை குளத்தில் போய் முங்கு நீ இப்படி ரோட்டில் ஓடி செருப்பு போடாமல் நடந்து வா அத எத்தனை கிரியைகள் இல்லை அவ்வளோ கஷ் தங்களை வருத்தி கஷ்டப்படுத்தி நீ வந்து உடனே சாட்டையால் அடி நீ வந்து ரத்தம் சிந்து அப்படியெல்லாம் சொல்கிறான் ஆனால் அது ஒன்றுமே தேவையில்லை இப்போ ஏசு சொல்கிற நான் அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன் அப்பா செல்வ நீ இனி ஒரு பாடும் பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் உன் வாயை திறந்து உன் பாவங்களை என்ன பண்ணு அறிக்கை செய் அறிக்கை செய் ஒரு வாயு திறந்து இயேசுவை நோக்கி பார்த்து இயேசுவே நான் ஒரு பாவி ஐயா என்னை மன்னியும் ஐயா இது உள்ளத்திலிருந்து எழும்பணும் இயேசு எதிர்பார்க்கிறார் வேற நீ எதுவும் செய்ய வேண்டாம் நீ சிலுவை சுமக்க வேண்டாம் நீ மரத்துல தொங்கண்டாம் நீ தூக்கம் தொங்கிக் கொண்டு எங்கேயும் போகண்டாம் வேற எந்த கர்மக்கிரியை நீ செய்ய வேண்டிய அவசியமே இல்லை உன்னை நீயே இதுல குத்தி என்னென்னமோ செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இல்லை நான் உனக்காக எல்லாம் செய்து விட்டேன் அல்ல நீ காவடி சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை உனக்காக நான் சிலுவை சுமந்து விட்டேன் நீ இங்கே இங்கேயும் வேலை குத்த வேண்டிய அவசியம் இல்லை உனக்காக நான் ஆணிகளால் அடிக்கப்பட்டேன் அல்ல லூயா இப்படித்தான் ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு செய்தால் கிடைக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க வந்து எல்லாருக்காக அவரே செய்து முடிச்சிட்டார் இப்போ ஒரே காரியம் செய்கிறார் நீ வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் என்னை விசுவாசி நான் உனக்காய் சிலுவையில் செய்த பலியை நீ விசுவாசி விசுவாசித்து நீ வாய் தரந்து அறிக்கை பண்ணு அல்ல அறிக்கை பண்ணு நான் ஒரு பாவி என்று சொல்லி உன் நினைவில் இருக்கிற கெட்ட காரியங்கள் நீங்க செய்த பேசின செயல்பட்ட கெட்ட காரியங்களை சொல்லி அறிக்கை பண்ணுங்க பாவங்களை அறிக்கை பண்ணுங்கள் அப்பொழுது எல்லா அநியாய உன் பாவங்கள் எல்லாம் மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி உன்னை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் அல்ல லூயா எவ்வளவு சிம்பிளாக்கி தந்திருக்கிறார் அதில் உள்ள அந்த பெரிய பாரத்தை எல்லாம் அவர் நமக்காக சுமந்து தீர்த்து விட்டு உனக்கு நீ வாய் திறந்தா போதும்ப்பா இருதயத்தில் விசுவாசி வாயினால அறிக்க பண்ணு நீ ரட்சிக்கப்படுவாய் அல்ல லூயா இவ்வளவு எளிதாக இயேசு தந்திருக்கும் பொழுதும் அநேகர் இதை அறியலை அவங்களுக்கு பயங்கரமான காரியங்களை செய்ய சொன்னாதான் என்னமோ என்னமோ கிடைக்கும் போதுல ஒரு நம்பிக்கை வருது எப்பா இதெல்லாம் இயேசு செஞ்சுட்டாரு நீ வாய் திறந்து அறிக்க பண்ணா போதும்னு சொன்னா அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அது பரிதாபம் இன்றைக்கு நம்முடைய கண்களை கர்த்தர் திறந்து இதை புரிய வைப்பாராக மாபெரும் இந்த சுத்திகரிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே நம்மை மொத்தமா கொடுப்போம் அதான் பாயிண்ட் எங்க நாம் பேசினாலும் கடைசியில் வந்து நிற்கிற பாயிண்ட் இதுதான் நம்மை மொத்தமா இயேசு கையில கொடுப்போம் அண்டவரே நான் ஒரு பாவி என் வாழ்க்கை பல சிக்கல்ல ஆகி போச்சு பாவத்தினால சாபம் வந்திருக்கு பாவத்தினால தீராத வியாதி வந்திருக்கு பாவத்தினால இந்த பிசாசனுடைய பயங்கர கிரியைகள் வாழ்க்கையை போட்டு அலக்கழிக்கிறது இந்த பாவத்தினால பயம் வந்திருக்கிறது பாவத்தினால பல சாபங்கள் இப்படி நிறைய தீமைகள் பாவத்தினால வந்திருக்கிறது இதெல்லாம் சேர்ந்து சிக்கல் பிடித்த ஒரு வாழ்க்கை இன்னைக்கு உங்க கையில தருகிறேன் தயவாய் இதை சீர் செய்து என்னை இந்த கட்டத்திலிருந்து உயர்த்துங்கப்பா இந்த ஒரு மனத்தாழ்மையோடு திறந்த உள்ளத்தோடு ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் இன்னைக்கு உங்களை இயேசு இடத்துல கொடுப்பீங்கன்னா ஏசு நான் சொன்ன மாதிரி முதல்ல நல்லா சுத்திகரிப்பார் அல்லை இந்த சுத்திகரிப்பு வந்தவுடனே பாருங்க உங்களுக்குள்ள ஒரு விடுதலை ஒரு சந்தோஷம் ஒரு பலன் தைரியம் உண்டாகும் அமே இந்த பாவம் உள்ள இருந்தால் கூனி குறுக பண்ணிடும் வாழ்க்கை பாவம் செய்துட்டனே செய்துட்டனேன்னு உள்ள குற்ற உணர்வே நம்மளை அழிக்குது அப்போ அந்த அந்த குற்றம் மன்னிக்கப்பட்டுருச்சுன்னா அப்புறம் குற்ற உணர்வு தேவையில்லை தோல்வி மனப்பான்மை வராது எல்லாவற்றிலும் வெற்றி முதல்ல இந்த பாவம் மன்னிக்கப்பட்டு இருதயம் சுத்திகரிக்கப்பட்டோடனே இங்கே ஒரு சந்தோஷம் ஊற்றெடுத்து பாயும் அல்ல ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இதுவரை நீங்க கண்டராத அந்த சமாதானம் உங்க இருதயத்துக்குள்ள வரும் அந்த பெரிய விடுதலை அந்த நெருங்கின ஒட்டுங்கின ஆவி அப்படியே விசாலம் அடைஞ்சிரும் விடுதலை அடைந்துடும் சந்தோஷம் வந்துடும் ரட்சிப்பின் சந்தோஷம் அந்த சுத்திகரிப்பினால் வருகிற விடுதலை இத உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிப்பீங்க அல்ல லூயா சரி ஆண்டவர் இப்படியாக சுத்திகரித்து நம்முடைய இருதயத்தை அவர் சுத்திகரிப்பார் அடுத்து என்ன செய்வார் உள்ளத்தை நிரப்புவார் இப்போ அவர் சுத்திகரிக்கும் போது உள்ள இருக்கிற நான் பட்டியல் வாஸ்தல் கொலை பாதகம் களவு அது இது எல்லா பாவங்களை வெளியே தள்ளிடுவார் சுத்திகரிக்கப்பட்ட இருதயம் இப்ப இந்த சுத்திகரிக்கப்பட்ட இருதயத்தை நல்ல காரியத்தால் நிரப்ப போறார் அடுத்தது ஸோ நம்ம நம்ம வாழ்க்கை அவர் கையில் கொடுத்தா முதல்ல கிளீன் பண்ணுவார் அப்புறம் பண்ணுவார் நல்ல நிரப்புவார் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் வசனத்தை வாசியுங்கள் ரோமர் பதினைந்து நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக உங்களை நிரப்புவாராக சுத்திகரிக்கப்பட்ட இருதயத்தை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி அந்த பரிசுத்த ஆவியின் பலத்தினால் உங்களுக்கு நம்பிக்கை பெருகவும் அந்த நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகிற சகல ஆசீர்வாதங்கள் சந்தோஷம் சமாதானம் உள்ளிட்ட சகல ஆசீர்வாதங்களாலும் உங்களை நிரப்பவும் ஏதுவாகும் அல்லா புரிஞ்சுதா ஃபஸ்ட்டு நம்ம ஆண்டோட்டை நம்ம கொடுத்தோடனே அவர் நம்மளை என்ன செய்யறாரு கழுவி சுத்திகரிக்கிறார் அப்போ நம்ம மேலே தலையிலிருந்த பாவபாரம் போயிட்டு இனி நமக்கு தண்டனை கிடையாது இனி நமக்கு சிக்ஷை இந்த மாதிரி அந்த பாவத்தின் காரணமாக உள்ள வேதனைகள் கிடையாது அதை மாற்றிடுறார் மாற்றிவிட்டு அடுத்தது இந்த சுத்திகரிக்கப்பட்ட இருதயம் வெறுமையாக இருக்குதே இது திரும்ப அந்த பாவ செயல் உள்ளே வரக்கூடாது அதற்காக அவருடைய பரிசுத்த ஆவியினாலே நம்மை நிரப்புகிறார் தேவனுடைய பரிசுத்த ஆவி நமதை கேட்கும் பொழுது அவர் நமக்கு அதை தருகிறார் அந்த பரிசுத்த ஆவியினால் நமது இதயத்தை நிரப்பி விட்டார்னா பிறகு கொலைபாதகம் களவு அது இது பாவம் ஒன்றும் பக்கத்திலே தரிசிக்க முடியாது அல்லேலூயா சத்தமாக அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆகவே அந்த ஒரு அனுபவம் நமக்கு தருகிறார் இனி அந்த பரிசுத்தாவியானவர் உள்ள வந்து நிரப்பிட்டார்னா நம்பிக்கை சந்தோஷம் சமாதானம் எல்லாம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் எல்லா நல்ல காரியங்களும் அந்த பரிசுத்த ஆவிக்குள் இருக்கிறது அவர் நமக்கு எல்லாவற்றையும் தந்து கொண்டே இருப்பார் சொல்லுவோம் அப்போ இந்த இருதயம் பாருங்க ஒரு நாள் பாவம் நிறைந்த இருதயமா இருந்துச்சு இப்போ அது சுத்திகரிக்கப்பட்டு அதில் பரிசுத்த ஆவியானவர் வந்து இப்போ தெய்வீக ஆசிர்வாதங்கள் விசுவாசம் பரிசுத்தம் அபிஷேகம் வசனம் நம்பிக்கை சந்தோஷம் பொறுமை சமாதானம் இதெல்லாம் நான் இப்போ சொன்ன பட்டியல் உங்களுக்கு விலை கொடுத்தா கூட உலகத்தில் வாங்க முடியாது ஐ மீன் இலவசமாக இந்த ஆசிர்வாதமான வாழ்வுக்கான சகல காரியங்களால் ஆவியானவர் மூலம் இயேசு நம்மை நிரப்புவா அல்ல இந்த வசனத்தை தேவன் உங்கள் உள்ளங்களில் பதிய செய்வாராக என்னால வெற்றி வாழ்க்கை வாழ முடியல நான் நம்பி அவர் கையில என் வாழ்க்கையை கொடுத்த உடனே அவர் தம் ரத்தத்தால் என்னை சுத்திகரிக்கிறார் என் பாவங்களை மன்னிக்கிறார் அடுத்தது அவருடைய பரிசுத்த ஆவியினால் என்னை சொல்லுங்க நிரப்புகிறார் நிரப்பி அந்த ஆவியின் மூலம் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆத்மீக சந்தோஷங்கள் ஆத்மீக ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவர் தருகிறார் சரி தந்த பிறகு தானாக நமது உயர்த்தப்படும் இந்த பரிசு தாவி நமக்குள்ள இருந்தார்னா அவர் அருளுகின்ற இப்படிப்பட்ட இந்த தெய்வீக ஆசிர்வாதங்கள் நமக்குள்ள அதிகம் அதிகமாக வர வர நாம தானா மேன்மை அடைந்து கொண்டே இருப்போம் அல்லா மேன்மை எல்லா விதத்திலும் மேன்மை மக்கள் மத்தியில் மேன்மை வாழ்க்கை தரத்தில் மேன்மை பிறருக்கு பயன்படுகிறதில் மேன்மை நீங்க என்னெல்லாம் நினைச்சீங்களோ அதை விட அதிகமா சாதிக்க வைப்பார் ஆமேன் ஆச்சரியப்படுவீர்கள் இதெல்லாம் கனவுல கூட நான் நினைச்சது இல்லையே இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குதா எப்படி நடக்கிறது நீங்க ஒரு நாள் இயேசு கையில் உங்க வாழ்க்கையை கொடுத்தீங்க அவர் இன்றைக்கு அதை சுத்திகரித்து அதை நல்ல காரியத்தால் நிரப்பி அதை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார் அல்ல லூயா இதுதான் இந்த ரகசியம் ஒரு வசனம் வாசிக்கிறேன் ஒன்று நாளாகமம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு கர்த்தாவு மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள் கர்த்தாவே உம்முடையது தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர் ஐஸ்வர்யமும் கனமும் வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் தாவீது தன்னுடைய அந்திய வாழ்வின் காலத்தில் பேசின ஒரு வார்த்தை என்ன வார்த்தை எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா என்னோட சேர்ந்து சொல்லுவீர்களா எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் ஒரு தடவை கூட சொல்ல போறோம் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் லீலுயா தாவிது வாழ்க்கை உங்களுக்கு தெரியும் தானே ஒரு இளைஞனாக தப்பனுடைய கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பையன் திடீரென்று சாமுவேல் தீர்க்க தரிசியை தேவன் அவன் வீட்டுக்கு அனுப்பினார் இவனை கூப்பிட்டு அவன் எதிர்பார்க்கவே இல்லை இஸ்ரோவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணான் அப்புறம் அவன் கடந்து வந்த சில கடினமான பாதைகள் இங்கே பைபிளில் எழுதி தரப்பட்டிருக்கிறது சவுல்ராஜாவுடைய பொறாமை எரிச்சலினால ரொம்ப கஷ்டப்பட்டான் ஆனால் அந்த நெருக்கங்கள் கஷ்டங்கள் எல்லாத்துலேயும் தேசத்துல வாழ முடியாம துரத்தப்பட்டான் உயிருக்கு பாதுகாவல் இல்லாம அலைந்து திரிந்தான் அவனோடு கூட தேசத்துல கடன்பட்டவங்க கஷ்டப்பட்டவங்க நெருக்கப்பட்டவங்க எல்லாம் வாழ முடியும் ஒரு வாழ்க்கையில் ப்ரைஸ் அல் ஆர்ட் ஒரு சிறுமைப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருந்த அந்த தாவீதை தேவன் உயர்த்தி தம்பி சத்தம் ரொம்ப கூடி போச்சு குறைச்ச வைங்க கொஞ்சம் மானிட்டர் குறைங்க ப்ரைஸ் அல் லார்ட் அ லூயா பாருங்கள் அந்த தாவீதை தேவன் உயர்த்தி மேன்மைப்படுத்தினார் அமீன் அதனாலதான் அந்த மனுஷன் சொல்றாரு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் நான் யாரு ஆடு மேய்ச்சிட்டு கிடந்தவன் அதுவும் பெரிய மேய்க்கல தகப்பனுடைய கொஞ்சம் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தேன் என்னை நீர் இசுரவேலின் ராஜாவாக மேன்மை அதை தான் சொல்றான் உம்முடைய கரத்தினால் ஆகும் எவரையும் மேன்மைப்படுத்த உம்மால் முடியும் ஆடு மேய்க்கிறவனை தூக்கி சிங்காசனத்தில் உட்கார வைக்க முடியும் ஆமேன் ஒரு அறிவும் இல்லாதவனையும் கொண்டு உயர்த்தி வைக்க முடியும் அது மட்டும் இல்லை எவனையும் பலப்படுத்தவும் உடைய கரத்தால் முடியும் அல்ல லூயா தெரியும் பெரிய கோலியாத்தை எதிர்த்து ஒத்தைக்கு நிற்கிறார் கோலியா திட்ட இருக்கிற ஆயுதங்கள் இவர்கிட்ட கிடையாது கோலியாத்திட்ட இருக்கிற யுத்த வீரனுடைய ட்ரெஸ் இவருக்கு கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரு ஷூ கூட கிடையாது ஒரு கல்லும் இந்த கவனும் கல்லும் தான் உண்டு ஆனால் பாருங்க இந்த சின்ன பையனை ஒரு ஒரு என்ன நிராயுத பாணியாக நின்ற பையன்

நீங்க இயேசு கையில உங்க வாழ்க்கை மொத்தமா கொடுங்க அவர் உங்களை உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவர் கரத்தால் அதை செய்ய முடியும் அல லூயா இந்த இயேசுவை விசுவாசியுங்கள் எத்தனையோ மந்திரவாதிகள் எல்லாம் தேடி போய் ஆலோசனை கேட்டு குறி சொல்லி அவன் குறியெல்லாம் எதா நடந்துச்சா உங்களுக்கு அவ்வளவு தார்மார் இருந்ததும் போச்சு இதான் பரிதாபம் ஏன்னா அப்படிப்பட்டவைகள் நம்மை வாழ வைக்கிறதுக்குன்னு இருக்கல்ல இருந்து பிடுங்கி அதுக வாழணும்னு இருக்குதுங்க அங்க போயிட்டு நம்ம குறி கேட்டோம்னா என்ன குறி கிடைக்கும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் சிலர் இதே போல மந்திரவாதிட்டு போக மாட்டா தீர்க்கதரிசியை தேடி ஓடுறது நீ தீர்க்கதரிசியும் தேடி ஓடாண்டா நீ மந்திரவாதியும் தேடி ஓடாண்டா நீ ஏசுவை தேடி வா அதான் இயேசு ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு விரும்பினாருன்னா சொல்லுவார் நம்ம எதுக்கு அங்கே தேடிப்போம் அதை தேடி ஓடுறோம் நம்ம இயேசுவை தேடுகிற ஒரே தேட்டம் போதும் அலலுயா அந்த தேட்டம் கரெக்டாக தேடனும்னா அவர் கரம் உன்னை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் முடியும் இன்றைக்கு அதை தான் இயேசு இந்த பேச பேச அவ் உள்ள மகிழ்ந்து கொண்டே இருக்கு திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகளை சொல்லணும்னு எனக்கு வந்து கொண்டே இருக்கு அப்படிப்பட்டவர்களை இங்கே வைத்திருக்கிறார் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த அவர் விரும்புகிறார் உங்களை பலப்படுத்த அவர் விரும்புகிறார் மகனே முதலாவது உன்னை எனக்கு தா நான் உன்னை சுத்திகரிக்கட்டும் நான் உன்னை என் ஆவியால் நிரப்பட்டோம் அதன் மூலம் ஆவிக்குரிய பொக்கிஷங்களால் உன்னை நிரப்புவேன் அப்படி அதுக்கு பிறகு உன்னை உயர்த்தி மேன்மைப்படுத்துவேன் உன்னை பலப்படுத்துவேன் ஒரு பல வருடம் விசுவாசியா கூட இருக்கலாம் ஆனா இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ஒரு விசை கூட என்ன நான் தாரேன் ஆண்டவரே சிலர் என்ன சொல்றது எல்லாம் தாரேன்னு வைக்கிறது போகும்போது எடுத்துட்டு இப்படி சிலருடைய வாழ்க்கை ஜபத்துல வந்து ஆண்டவரே ஒப்படைக்கிறேன் 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 எப்பா என்ன அப்புறம் போகும்போது மொத்தமா எடுத்துட்டு போயிரு

அவர் நம்மை நிரப்ப வேண்டிய தமது ஆவியினாலே நிரப்பி அதன் மூலம் எல்லா நன்மைகளால் நிரப்புவார் நம் வாழ்வை மேன்மைப்படுத்துவார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் வேதத்திலிருந்து சில உதாரணங்களை சொல்ல விரும்புகிறேன் எஸ்தர் என்று ஒரு பெண்மணி இவள் ஒரு அனாதை பெண் தகப்பன் இல்லை தாய் இல்லை அவளுடைய சிறிய த தகப்பன் மகனாகிய அந்த முரதைகாய் அவளை என்ன செய்துட்டு வர்றான் வளர்த்திட்டு வர்றான் வளர்த்தி அவன் பாருங்கள் அவனுக்குள் ஆண்டவர் போட்ட ஒரு நல்ல ஒரு விதை ராஜாவுக்கு பெண் தேடுகிறார்கள் பெரிய சக்கரவர்த்தி ஆகாஷ்வேரு ராஜா அவருக்கு பெண் தேடும் பொழுது இவன் இந்த தன்னுடைய சிறிய தப்பன் மகளாகிய எஸ்தரை கொண்டு அதில் வந்து அப்ளிகேஷன் போட்டு விடுறான் ரொம்ப ஆனால் இவள்கிட்ட ஒரு ஆலோசனை கொடுத்தா நீ அந்த இடத்தில் போகும்பொழுது அங்கே ஒரு கன்னிமாடம் உண்டு அங்கே வந்து உங்களை ரொம்ப ஆயத்தப்படுத்துவாங்க ஆயத்தப்படுத்தி தான் ராஜாவிட்ட கொண்டு போவாங்க அப்போ நீ அங்கே உன்னுடைய பூர்வோத்தரத்தை சொல்லக்கூடாது உன்னுடைய பூர்வோத்தரத்தை சொல்லக்கூடாது நீ அங்கே உள்ள எல்லா ஒழுங்கின்படி நடந்து கொள்ளணும் இவன் நல்ல ஆலோசனை கொடுத்து விடுறான் இவள் அதுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து அங்கே போறா அங்கே போயிட்டு அவளை நடத்துகிறவன் கேட்குறான் ஏப்பா இனி நீ இப்போ ராஜாட்ட வேண்டிய டேன் வந்துருச்சு நான் உனக்கு இதெல்லாம் உடனே ஆயத்தப்படுத்தியிருக்கேன் இதுக்கு மேலே ஸ்பெஷலாக எதா வேணுமா உனக்கு எதாவது வேணுமா ராஜாவை பிரியப்படுத்துறதுக்கு நீ எதா நினைக்கிறியா அவள் சொல்லிட்டா ஒன்றுமே வேண்டாம் நீங்கள் எப்படி ஆயத்தப்படுத்துனீங்களோ அது போதும் அல்ல லூயா அப்போ இதெல்லாம் அந்த முருகைகாய் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இவள் நல்லா கீழ்ப்படிந்து இவள் போனால் பாருங்கள் அன்னைக்கு எத்தனையோ எத்தனையோ ஆட்கள் வந்த இடத்துல இவளை ராஜா தனக்கு மனைவியாக தெரிந்து கொண்டான் ஒரு 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 அடி பெண் அவளை பாருங்க அவளுக்கு இருந்தது நான் ஸ்பெஷலா சொல்லுவேன்னா அந்த கீழ்ப்படிதல் தான் அந்த வளத்தை அந்த முரதேகாய் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாள் கீழ்ப்படிந்து வெளியே போன இன்னொரு இடத்துல அந்த அரண்மனைக்குள்ள போன பிறகும் அப்படியே கீழ்ப்படிந்து நடந்தாள் அதனால் தேவன் அவள் மேல் கிருபை வைத்து ராஜாவுடைய கண்களில் தய கிடைக்கும்படி செய்தார் அல்ல லூயா நூத்தி இருபத்தி நாடுகளுக்கு ராஜாத்தியாக மாறினாள் அல்ல அப்ப ஆண்டவர் எப்படி உயர்த்தி சிங்காசனத்தில் கொண்டு வைக்கிறார் பாத்தீங்களா எப்படி உயர்த்தி வைக்கிறார் உன்னை எனக்கு தா நான் உன்னதம் வரைக்கும் உன்னை என்ன செய்வேன் உயர்த்துவேன் இது பைபிள்ல எத்தனையோ பேருடைய சரித்திரத்தில் இருக்கு அதுல ஒன்று ரெண்டு சரித்திரத்தை தான் நான் சொல்றேன் ஷார்ட்டா எஸ் தவுப்பனும் தாயும் இல்லாத பிள்ளை மற்றவர்களை போல ஒரு நார்மல் லைஃப் அவளுக்கு கிடையாது அவளுக்கு பயங்கர கஷ்டங்கள் உண்டு நெருக்கங்கள் உண்டு தப்புடைய ஆதரவு தாயுடைய ஆதரவு ஒன்றும் இல்லாமல் வளர்றதுன்னா ரொம்ப சவால் இதன் நடுவில் வளர்ந்த அந்த பிள்ளை இன்றைக்கு தேவனுடைய கிருபையினாலும் அவளுடைய கீழ்ப்படிதலினாலும் ராஜாத்தியாக உயர்த்தப்பட்டிருந்தாள் அல்ல இன்றைக்கு யாரையும் யார் மேல் ஆண்டவர் இப்படிப்பட்ட சிந்தைகளை வைத்திருக்கிறாரோ தெரியல உன் குடும்பம் உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம் சில வேளை உன்னை பெற்றவர்கள் உன்னோடு இல்லை வேறு ஒருவருடைய வளர்ப்பிலே நீ இருக்கலாம் கலங்காதே பயப்படாதே எஸ்தரின் தேவன் உன்னோடு கூட இருக்கிறா அல்ல லூயா நீ ஒரு அனாதை சாலையிலே சிறுவர் இல்லத்திலே சிறுமியர் இல்லத்திலே சேர்க்கப்பட்டு நீ வளர்த்தப்பட்டு வரலாம் பெற்றோரோடு வளர்கின்ற வாய்ப்பு உனக்கு கிடைக்காமல் இருக்கலாம் ஆனாலும் பார் நீ உன் வாழ்வை கர்த்தர் கையில் கொடு கர்த்தர் உன்னை எஸ்தரை போல உயர்த்தி காட்டுவார் அல்ல பெற்றோர் இருந்தும் குடி குடிச்சு குடிச்சு தவப்பனார் குடிச்சு குடிச்சு வாழ்க்கை எல்லாம் போச்சு பிள்ளைக்கு படிக்க ஆசை தவப்பனுக்கு குடிக்கிறதுக்கே பணம் போதில்லை எங்க ஃபீஸ் கட்டுவார் எங்க போய் அட்மிஷன் எடுப்பார் எடுக்க மாட்டேங்கிறார் படிக்க வாய்ப்பை நிக்குது நிற்குது இப்படியெல்லாம் கஷ்டங்கள் உனக்கு எல்லா உன்னோடு படித்தவர்கள் அடுத்த படிப்புக்கு போயிட்டாங்க நீ வீட்டில் இருக்கிறாய் நீ தையல் படிச்சுட்டு இருக்கிற அல்லது வேறொரு கைத்தொழில் செய்து சாப்பாட்டுக்கானதை பார்க்கலாம் சொல்லி நினைக்கிற உன் கண்களில் கண்ணீர் உன் உள்ளத்தில் வேதனை ஆனால் மகளே மகனே உன்னை கர்த்தர் பார்க்கிறார் அமேன் நீ இந்த சூழ்நிலையில் உன்னை கர்த்தருக்கு கொடு கர்த்தருக்கு பூரணமா கொடு உலகத்துல ஒருத்தரும் காயப்பட்டவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க கஷ்டப்பட்டவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாக இல்லாதவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆனா இயேசு கிறிஸ்துவோ காயப்பட்டவர்களை வேதனைப்பட்டவர்களை சிறுமைப்பட்டவர்களை இருகரம் நீட்டி ஏற்றுக்கொள்ளுகிறார் அல்ல லூயா நீ உன் வாழ்க்கை முழுவதும் அவருக்கு கொடு பார் அவர் உன்னை எஸ்தரை போல உயர்த்தி காட்டுவார் அல்ல இந்த தேவன் உண்மை உள்ளவர் அவர் கையில் கொடுத்த ஒன்றையும் வீணா போக விட மாட்டார் ஆமேன் அவர் கையில் கொடுத்ததெல்லாம் அவர் சுத்திகரித்து நிரப்பி மேன்மைப்படுத்தி காட்டுவார் அல்ல என்று ஒரு பையன் அவன் யாக்கோபின் மகன் மந்தை மேய்க்கிறது குடும்பத்தினுடைய தொழில் இந்த பையனும் அடிக்கடி போய் அண்ணம்மாரோடு சேர்ந்து ஆடு மேய்ப்பான் ஆனால் எப்பவும் போகமாட்டான் அப்பாவுக்கு பெற்றானல்ல அப்பா கூட இருப்பான் இப்படியே இருந்த பையன் திடீரென்று அப்பா அன்பு மிகுந்து இவனுக்கு ஒரு ஒரு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தார் பல வர்ண அங்கி இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்த உடனே அண்ணம்மார் வளர்ந்தவங்க எல்லாம் இவனுக்கு வந்து இவனுக்கு பத்து அன்னைமார் பத்து அன்னைமார் ஒரு தம்பி அவ்வளவு அன்னைமார் அவனுங்களுக்கு எல்லாருக்கும் இவன் மேல எரிச்சல் வந்துருச்சு எரிச்சல் பயங்கரமான பொறாமை எரிச்சலும் வந்து கடைசியில் அவங்களே அந்த அன்னைமாரே இவனை குண்டு குளத்துக்கு போட்டானுங்க பிறகு அந்நியரிடத்தில் விற்று போட்டானுங்க இப்படியே இவனை அடிமையாக அந்நியனாக எகுத்து நாட்டுக்கு போகிறதுக்கு இந்த சகோதரங்க காரணமாக இருந்தார்கள் இந்த பையன் வாலிபத்திலே அடையக்கூடாத வேதனைகள் எல்லாம் அடைந்து செய்யாத தவறுக்காக அத்தனை வேதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துக்கங்களை அனுபவித்து வாழ்ந்து வருகிறான் நியாயமாக இப்படிப்பட்ட பையன்மார் தீவிரவாதிகளாக மாறிடுவாங்க ஏன்னா எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஒரு காரணம் இல்லாமல் கஷ்டப்படுத்தப்படும் போது தான் அதிகமாக உள்ளத்துல வரும் ஒரு மாறிப்பட்ட ஒரு வேகமும் வைராக்கியமும் ஒரு தீவிரவாதமும் வரும் ஆனால் இந்த பையன் கர்த்தரோடு இருந்தான் அல்லை லூயா கர்த்தருக்கு தன்னை கொடுத்து வாழ்ந்தான் அல்லை லூயா அதனால் இவனுக்கு இந்த அன்னைமார் இவ்வளவு தீமை செய்தாலும் அடுத்தே பாருங்க இவன் வேலைக்கு போன இடம் ஒரு ஒரு பிரதானியுடைய இடம் ஒரு குட்டி அரண்மனை மாதிரி அங்கேயும் நல்ல வேலை செய்தான் உண்மையாக இருந்தான் ஆனால் அந்த பொத்திபார் என்பவனுடைய மனைவி இவன் மேலே கண்ணு போட்டு இவன் அதுக்கு இணங்காதனால இவனை பொய் குற்றச்சாட்டு பண்ணி அந்த புருஷன் ரொம்ப கோபம் வைராக்கியம் ஏன் மனைவிட்டு நீ தவறாக நடக்க பார்த்தியாடா என்று சொல்லி இவனை ஜெயிலில் போட்டு இவன் காலெல்லாம் அங்கே டஞ்சனில் தூக்கி போட்டான் அவனை கட்டி ரொம்ப பயங்கரமான ஓத்தரவு இந்த சிறைச்சாலையில் கொடுத்துருக்காங்க அவனுக்கு என்ன பாவம் செய்தான் பாவத்தை செய்யாம இருந்தான் அதுக்கு அவனுக்கு கிடைச்சிருக்க தண்டனை இந்த சின்ன பையன் இதில் எல்லாம் தீவிரவாதியா மாறாம மூர்க்கனாக மாறாமல் கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால கர்த்தருடைய சுபாவங்கள் அவனுக்குள் உருவானது அல்ல லூயா அவனை சுத்திகரித்தவர் அவனை தம்முடைய நற்காரியத்தினால நிரப்பினார் அல்ல லூயா கடைசியிலே அவன் எகிப்திலே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே சிங்காசனத்தில் உயர்த்தப்பட்டான் கொடுக்கப்படுகிற ஒருவனை அவன் எவ்வளவு உபத்திரவத்தின் வழி கடந்து வந்தாலும் எல்லாருடைய துரோகம் அவன் மேல் வந்தாலும் பச்சை துரோகம் உன் வாழ்க்கைக்கு நடந்திருந்தாலும் கடைசியில் அந்த துரோகிகள் எல்லாம் உன் பாதத்தில் வரத்தக்க அளவிலே கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார் யோசிப்பை போல சிலருடைய வாழ்க்கை எல்லாருக்கும் நல்லது செய்ய விரும்பி கடைசில உள்ள வேதனையும் துன்பம் எல்லாம் அனுபவித்து கொண்டு அதை சொல்லவே முடியல சொன்ன ஒருத்தனும் நம்பவும் மாட்டான் என்ன செய்ய எனக்கு ஏன் இவ்வளவு சங்கடம் தப்பு செய்கிறவன் நல்லா இருக்கிறான் நல்லது செய்கிற நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லி வேதனை முட்டிக்கொண்டே வருகிறது ஆனால் தம்பி தங்கச்சி பெரியவரே உங்க வாழ்க்கையில இத வச்சு உள்ள உள்ள இது எழும்பி எழும்பி கடைசில மூர்க்கத்தனமா மாறிடாதீங்க எவனையும் அடிப்பேன் உடைப்பேன் கொல்லுவேன் அப்படி தீவிரவாதத்துக்குள்ள மாறிடாதீங்க ஏன்னா எல்லாரும் உங்களுக்கு சேர்றது தப்பு தான் உங்க நியாயத்தை உங்களுக்கு தரல உங்களுக்கு உள்ளதை உங்களை அனுபவிக்க கூட விடல உண்மைதான் ஆனா இன்றைக்கு அப்படி உடைந்து நொறுங்கின ஒரு இருதயத்தோடு நீங்கள் இருக்கிறீர்களா உங்களுக்குள் சாத்தான் வஞ்சமா அப்படியே வாய்ப்பு பார்த்து தீவிரவாதத்தை உருவாக்கிட்டு இருக்கிறானா எரிச்சலையும் கொலைபாதகத்தையும் உன் உள்ளத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறானா பழிவாங்கும் தன்மையை உன் உள்ளத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறானா இந்த தருணத்தில் கர்த்தர் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார் நீ உன்னை முழுவதும் இயேசுவின் கையில் கொடு அல்ல இயேசுவின் கையில் கொடுத்தால் இயேசு அந்த யோசிப்ப போல சாஃப்ட் கேரக்டரா மாத்திருவார் அல்ல லூயா இன்னைக்கு ரொம்ப கல் மனசா இருக்கு கல் இருக்க இருக்கு அடி பட்டு பட்டு திமிரி போச்சு திமிரி போச்சு வெறுப்புத்தனம் வந்துருச்சு வெறித்தனம் வந்துருச்சு இதுதான் ஆபத்து உன்னை அழிக்க பார்க்கிறான் ஆனால் இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டு இயேசு கையில உங்க வாழ்க்கைய அதே வேகத்தோடு அதே எல்லா கொந்தளிப்போடு சேர்த்து கொடுங்க நீங்க அதை கொந்தளிப்பெல்லாம் எடுத்துட்டு கொடுப்பேன்னா ஒரு நாளும் உங்களால் எடுக்க முடியாது நான் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிட்டு வரேன்னா நீ ஒரு நாள் சாஃப்ட் ஆயிட்டு வரமாட்டீங்க நீங்க வந்த நிலைமையில இயேசு கொடுங்க அல்ல லூயா இயேசுவின் கையில் கொடுத்தால் அதை சுத்திகரிப்பார் இன்றைக்கே சுத்திகரிப்பார் நீங்கள் அறியாத ஒரு அமைதல் உங்களுக்குள் வரும் நீங்கள் அறியாத ஒரு பொறுமை உங்களுக்குள் வரும் என்னுடைய நான் அனுபவித்த நியாய கேட்டுக்கெல்லாம் என் எனக்கு நன்மை செய்வார் என்ற விசுவாசம் உங்களுக்குள் வரும் அலையா நிச்சயமாக அடுத்த கட்டம் கர்த்தர் உன்னை உயர்த்துவார் அமேன் அமேன் கர்த்தர் அப்படி மேன்மையாக உங்களை வைப்பார் இன்னொரு மனுஷனை சொல்றேன் பற்றி சொன்னேன் தேவ கிருபையினால் உயர்த்தப்பட்டவள் அவளும் நல்ல கீழ்ப்படிதலோடு வாழ்ந்தவள் அமைன் யோசைப்பை பற்றி பார்க்கும்போது அவர் எதனால் உயர்ந்தார் தேவன் கொடுத்த ஞானத்தினால உயர்ந்தார் அந்த பார்வோனுக்கு எகிப்து நாட்டில் பஞ்சகாலத்துல எப்படி தானியம் சேர்த்து வச்சு மக்களை பசிக்கு விலக்கி காப்பாற்றணும்னு இவனுக்கு ஒரு ஞான ஆலோசனை கொடுத்தார் அந்த ஞானம் அங்கே வெளிப்பட்ட சமயம்தான் இவனுக்கு உயர்வு வந்தது அல்ல லூயா அது மட்டும் இல்லை இவனுக்கு ஸ்பெஷாலிட்டி நர் சுபாவங்கள் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு பையன் ரொம்ப கொடூரனாக தான் வந்திருக்கணும் ஆனால் இந்த மாதிரி ஒரு பையன் நல்ல சுபாவம் அவன் சுபாவத்தை சொன்னால் டைம் போயிடும் அவ்வளவு நல்ல சுபாவம் கடைசியில் அந்த அவனை குண்டில் தூக்கி போட்டு வில பேசி விட்ட அந்த சகோதரங்களையும் குடும்பங்களையும் காலகாலம் வைத்து காப்பாற்றினான் அல்ல ரொம்ப நர் சுபாவம் அப்போ இவனுக்கு தேவ ஞானம் இவனிட சைடில் பார்க்கும்போது ஒரு நல்ல நற்சுபாவம் இந்த ரெண்டும் சேர்ந்து ஆண்டவர் அவனுக்குள்ள உருவாக்குனது அவன் கத்தருடைய கையில தன்னை கொடுத்ததுனால அவனை உயர்த்தினார் இன்னைக்கு சில உங்க சுபாவம் சரியில்லாதனால நிறைய மேன்மைகளை இழக்கிறீங்க பொறுமை இல்லை பட்டு பட்டுன்னு வாயில வந்தது பேசுறீங்க கையை நீட்டுறீங்க என்னத்தையா ஒன்றும் செய்றீங்க செய்யாதீங்க பொறுமையா இருங்க கர்த்தருக்கு உங்க வாழ்க்கையை கொடுங்க எத்தனை பேர் எதிர்க்கிறான் எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில மோசம் செய்ய பாக்குறான் செய்யட்டும் நீங்க தைரியமா கத்தர் கையில வாழ்க்கையை கொடுங்க கர்த்தரை மிஞ்சி ஒன்னும் போகாது ஸ்தோத்திரம் சரி மூன்றாவது ஒரு தானியலை குறித்து சொல்ல விரும்புகிறேன் எபிரேய வாலிபன் நேபுகாத் நேச்சார் ராஜா எருசலேமுக்கு வந்து அங்கிருந்து உள்ள மக்களை சிறைப்பிடித்து பாபிலோனு கொண்டு போன பொழுது இவனும் பாபிலோனுக்கு சிறை கைதியாய் கொண்டு போகப்பட்டான் ஆனா அங்க போன வேளையில பாருங்க இவன் கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவன் கர்த்தருடைய கையில் தன்னை கொடுத்தவன் இவனுக்கு கர்த்தர் விசேஷமாய் ஒரு வரத்தை கொடுத்திருந்தார் என்ன கிப்ட்னா சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லுது தரிசனங்களுக்கு வியாக்கியானம் சொல்றது தூர காரியங்கள் இனி நடக்க போற காரியங்களை வெளிப்படுத்துறது போன்ற ஒரு வரத்தை தானியலுக்கு கொடுத்திருந்தார் அல்ல லூயா அந்த வரத்தினாலே அவன் உயர்த்தப்பட்டு பெரிய பெரிய சக்கரவர்த்திகள் பாபிலோன் சக்கரவர்த்திகளுக்கு இவன் ஒரு ஆலோசகர் போல பெர்சிய சக்கரவர்த்திகளுக்கு இவன் ஒரு ஆலோசகராக நீண்ட வயது வரைக்கும் வாழ்ந்து அவன் அந்த பாபிலோனிலே பெரிய பெரிய சக்கரவர்த்திகளுக்கு ஆலோசகராகவும் அந்த சக்கரவர்த்திகளுக்கு அடுத்த இதில் கவர்னர் கவர்னர் ஜெனரல் போன்ற பெரிய பதவிகளிலும் அவன் இருந்தான் ஒரு கைதி ஒரு சிறை கைதி அவனை கர்த்தர் இப்படி ராஜ்யங்களுடைய சிங்காசனம் வரைக்கும் உயர்த்தினார் காரணம் என்னன்னு கேட்டா கர்த்தர் அவனுக்கு அவன் கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது கர்த்தர் அவனுக்குள் அந்த வரத்தை கொடுத்து அந்த வரத்தினால் அவனை கனப்படுத்தி எழுப்பினார் அவன் பாகத்துல ஆண்டவருக்கு உண்மையா இருந்து பிரதிஷ்டைகளை காத்து கொண்டான் என்ன என்ன செய்ய மாட்டேன் தீட்டுப்படுத்த மாட்டேன்னு பிரதிஷ்டையில் ஸ்ட்ராங்கா இருந்தான் நான் தினம் வேளை என்கிற உறுதியா இருந்தான் எந்த சக்கரவர்த்திக்கும் பயந்து எந்த சட்டத்துக்கும் பயந்து அவன் தன்னுடைய பிரதிஷ்டையில அசைய கூட இல்லை இடது இடதுபுறம் சாயல அப்படி ஒரு உறுதி அப்போ இதெல்லாம் கர்த்தர் அவனுக்குள் உருவாக்கி அவனை உயர்த்தினார் அல்லே இன்றைக்கு உங்க வாழ்க்கை வாலிபனு வாலிப தங்கச்சி உன் வாழ்க்கையை முழுமை இயேசு கொடு இயேசுக்கு நீ கொடுத்தீன்னா தானியலுக்கு கொடுத்த கிருபைகள் வரங்களை இந்த எஸ்தருக்கு ஆண்டவர் கொடுத்த யோசேப்புக்கு கொடுத்த ஞானத்தை அல்லது அவர் உனக்கு வைத்திருக்கிற வேறொரு ஆசீர்வாதத்தை உனக்கு தந்து உன்னை மேன்மைப்படுத்துவார் நம்ம எல்லாரையும் அழைத்திருக்கிற தேவன் இந்த உலகத்தில் நம்மை மேன்மைப்படுத்துவதோடு நிற்காமல் நித்தியத்தில் நம்மை மேன்மைப்படுத்த விரும்புகிறார் மேன்மைகள் எல்லாம் கொஞ்ச காலம் அதுக்கு பிறகு வாடி போகும் அழிந்து போகும் நாமும் ஓட்டத்தை முடித்து போய்விடுவோம் ஆனால் நித்தியத்தில் நமக்கு கிடைப்பது நித்திய காலமாய் நிலை நிற்கக்கூடியது உலகத்தில் உயர்த்துவேன் என்று சொன்னவர் உன்னதத்திலும் நித்தியத்திலும் நம்மை இருக்கிறார் இயேசு உயர்த்துகிறவராயிருக்கிறார் ஆயிரம் வருட அரசாட்சியிலே அவரோடு கூட இருந்து நாம் ஆளுவோம் என்று ஒரு பெரிய வாக்குத்தத்துவத்தை நமக்கு தந்திருக்கிறார் ஸ்தோத்திரம் அந்த பெரிய வாக்குத்தத்தம் நமக்கு சொந்தமாக இருக்கிறது வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் நான்காம் வசனம் பெரிய வசனம் கடைசியில் என்ன சொல்லி இருக்கிறது அவர்கள் உயிர்த்து கிறிஸ்து உடனே கூட ஆயிரம் வருஷம் அரசாண்டார்கள் அல்லே நமக்கு எழுத்தின்படியே ஒரு நித்தியத்தில் ஒரு ஆட்சியை வைத்திருக்கிறார் ஆளுகையை வைத்திருக்கிறார் ஆயிரம் வருஷங்கள் இயேசுவோடு இதே பூமியில் ஆளுகை செய்கின்ற பாக்கியம் தானியேல் ஏழு இருபத்தி ஏழு இதே காரியத்தை சொல்லுகிறது வானத்தின் கீழே எங்குமுள்ள ராஜ்ஜியங்களின் ராஜரிகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம் சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டிருக்கும் என்றான் யோவான் அப்போசலன் மூலம் வெளிப்படுத்தல் இருபது நான்கிலும் தானியல் தீர்க்கதரிசி மூலம் தானியல் ஏழு இருபத்தி ஏழிலும் இந்த ஆயிரம் வருட அரசாட்சியை குறித்து அதிலே உன்னதமானுடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்கள் யாரு தங்களை இயேசுக்கு கொடுத்தவர்கள் கொடுத்தவர்கள் நமக்கு ஒரு ஆயிரம் வருட அரசாட்சி வைத்திருக்கிறார் இந்த கஷ்டப்படுகிறோம் இயேசுவின் கரத்தில் நம்மை கொடுத்து வாழ்ந்தால் கண்ணை மூடி மறித்து விட்டாலும் உயிரோடு எழுப்பி ஆயிரம் வருட அரசாட்சியில் நம்மை கொண்டு வருவார் ஆயிரம் வருட அரசாட்சி மாத்திரம் அல்ல அது முடிந்த பிறகு பரமயரசலேம் என்கிற நித்திய மோட்ச பட்டணத்திலே நம்மை குடியேற்றுவிப்பார் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு ஐந்து அங்கே விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார் அவர்கள் சதா காலங்களிலும் அரசாழுவார்கள் ஒரு அல்லையோ சொல்லுவோம் அவள் சதா காலங்களிலும் அரசாழுவார்கள் எனவே எழுத்தின்படியே ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் அவருக்கு நம்மை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் சொன்னபடியே உன் வாசப்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன் கதவை திறந்தால் நான் உனக்குள் வந்து உன்னோட போஜனம் பண்ணுவேன் நீயும் என்னோட போஜனம் பண்ணுவாய் நான் ஜெயங்கொண்டு பிதாவின் வலது பார்சத்தில் சிங்காசனத்தில் இருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடய கூட சிங்காசனத்தில் அமரும்படி செய்வேன் அல்ல அதுதான் இந்த ஆயிரம் வருட அரசாட்சி சதாகால அரசாட்சி அல்ல பவுல் கூட இதை பற்றி சொல்லுகிறார் ரெண்டு திமுத்தியூ இரண்டு பதினொன்று பனிரெண்டு இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில் நாம் அவரோடே கூட மறித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம் அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம் நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார் அல்லை லூயா யோவான் மூலம் ஆயிரம் வருட அரசாட்சியை குறித்து சதாகால கால ஆட்சியை கொடுத்து சொன்னார் ஸ்தோத்திரம் தானியல் மூலம் அதை வெளிப்படுத்தினார் பவுலும் அதை சொல்லுகிறார் இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்கு நம்மை கொடுத்து கிறிஸ்துவுடன் கூட நாம் பாடுசெயித்தோம் என்றால் எந்த சூழ்நிலையிலும் அவரை மறுதளிக்காமல் நின்றோம் என்று சொன்னால் ஒரு நாள் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் அல்லை எனவே இன்றைக்கு பலவித வேதனையோடு துன்பத்தோடு அவன் அலைக்கழிக்கப்பட்ட கஷ்டப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆனால் இதே வாழ்க்கையத்தான் இப்போ நான் சொன்ன எல்லா மேன்மைக்கு என்று கர்த்தர் எழுப்ப போகிறார் என்னையா உங்களைத்தான் அலை லூயா என்னெல்லாம் அவர் எழுப்ப முடியுமா உங்களை போல எத்தனையோ பேரை எழுப்பியிருக்கிறார் உங்களையும் எழுப்ப முடியும் அலை லூயா இன்றைக்கு விசுவாசத்தோடு அவர் கரத்தில் உங்களை கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் அவர் உங்களை உயர்த்துவார் உயர்த்துவார் இப்பொழுது ஜெப நேரம் எல்லாரும் நாம் ஜெபிக்க ஆயத்தம் முடிந்தவர்கள் முழங்கால் படியிடலாம் கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம் ஸ்தோத்திரம் முழங்காலில் நிற்க முடியாதவர்கள் ஜப நிலைமையில் அமர்ந்து கொள்ளுவீர்களாக ஆனால் எல்லாரும் கண்களை மூடி இருதயத்தை திறந்து இயேசுவை நோக்கி பாருங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள் லூயா மகனே உன் இருதயத்தை எனக்கு தாய் இந்த பாட்டில் ரெண்டடி பாடுங்க பாடி அந்த கருத்தோடு கூட நம் உங்கள் ஒவ்வொரு வரையும் அந்த பாடல் பாடும் பொழுதே இயேசுவே என்னை உங்கள் கையில் தருகிறேன் நான் எதெல்லவா யோசித்தேன் ஒன்றுமே நடக்கலப்பா இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் சிருஷ்டிகரே ரட்சகரே உங்கள் கையில் என்னை ஒப்பு கொடுக்குறேன் இன்று முதல் என் வாழ்க்கை முழுசையும் நீங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்க நீங்க நடத்துங்க என்னை சுத்திகரியுங்க என்னை உமது ஆவியால் நரப்புங்க உம் இரத்தத்தால் சுத்திகரித்து உம் ஆவியால் என்னை நரப்பும் ஐயா நான் ஒரு பாவி பாவத்தெல்லாம் மன்னித்து விடுங்கப்பா என்னை சுத்திகரியுங்க என்று மனசு திறந்து நீங்க சொந்த வார்த்தைகளால் கர்த்தரோடு பேசலாம் கர்த்தரோடு பேசலாம் father will praise the lord hallelujah திறந்து இயேசுவின் கையில் நம்மை கொடுப்போம் இயேசுவே என் என் மட்டுமல்ல வாழ்வு முழுவதையும் உன் கையில் தருகிறேன் அப்பா என்று அர்ப்பணிக்கிறீர்கள் வாய் திறந்து சொல்லுங்க இதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் சொல்லுங்க என்னையும் அது கரத்தில் தருகிறேன் அப்பா அப்பா உலகத்தில் பல ஆசைகள் பட்டேன் ஒன்றுமே நடக்கல நித்திய பரகதி வாழ்வை எனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணினீரே அதற்காக என்னை உம்முடைய கையில் தருகிறேன் அப்பா என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன் அதுதான் உங்கள் உள்ளம் இப்பொழுது சொல்ல வேண்டிய காரியம் தாராயோ அப்படியே எல்லாரும் தொடங்கலாமா என்று கூப்பிட ஆரம்பிக்கலாமா இயேசுவே என் வாழ்வை உமது கரத்தில் நான் தருகிறேன் தகப்பனே என் வாழ்வை உமது கரத்தில் நான் இதோ தருகிறேன் தகப்பனே இது வார்த்தையை எல்லாரும் சொல்ல ஆரம்பிப்போம் இதே வார்த்தையை சொல்ல ஆரம்பியுங்கள் ஒருவர் கூட இந்த வார்த்தையை சொல்லாமல் இருக்க வேண்டாம் என் வாழ்க்கையை உங்க கையில முழுமையாய் தருகிறேன் தகப்பனே சொல்லுங்க 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 என் வாழ்க்கையை உங்க கரத்துல முழுமையாய் தருகிறேன் என் பாவங்களை மன்னியோ என் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னியோ ஏசுவே உன் சிலுவையில் ரத்தா அவன் என்னை கழுவும் அப்பா என்னை சுத்திகரியும் அப்பா என் ஆத்மாவை சுத்திகரியும் அப்பா என் பாவம் சக்க சிவேரன்று இருந்தாலோ வெண் பஞ்சை போல என் இதயத்தை இப்பொழுது சுத்திகரியும் நாதா என்னோடு சேர்ந்து எல்லாரும் வாய் திறந்து கூப்பிட ஆரம்பிங்க இங்க வாய் திறந்து கூப்பிடும் பொழுது இயேசு உங்களுக்குள் கிரிய செய்வார் இயேசு உங்களுக்குள் அவன்

இன்றைக்கு ஆரம்பிங்க இன்றைக்கு ஆரம்பிங்க இயேசுவே என்று கூப்பிடுங்க இயேசுவே என் பாவங்களை மன்னியும் இயேசுவே என் இருதயத்தை சுத்திகரியும் இயேசுவே என் ஆத்மாவை சுத்திகரியும் உம் ரத்தத்தால் என்னை கழுவோ உம் ரத்தத்தால் என்னை கழுவோ எத்தனையோ பாவங்கள் சிந்தையில் பாவம் பார்வையில் பாவம் நடக்கையில் பாவம் கிரியையில் பாவம் திட்டமிடுதலில் பாவம் எத்தனையோ அக்கிரமம் எத்தனையோ அநியாயம் இயேசுவே

ஒரு கிரியை வெளிப்படுவதற்காக ஊழியம் உள்ளங்களுக்குள் நடப்பதற்காக எல்லாரும் ஆவியிலே ஒரு மனதோடு ஜபித்துக் கொண்டிருக்கணும் ஊக்கமாக ஜபித்துக் கொண்டிருக்க அமை என்னை உம் கரத்தில் தருகிறேன் அப்பா என்னை சுத்திகரிப்பதோடு சுத்திகரித்த என் உள்ளத்தில் உமது ஆவியை அப்பா உமது பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்புமப்பா உமது பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்புமப்பா அந்த விசுவாசம் நம்பிக்கை சந்தோஷம் சமாதானம் நர்சுபாவங்கள் எல்லாவற்றையும் தருகிற உவது ஆவியால் என்னை நிரப்போ உமது ஆவியால் என்னை நிரப்போ உமது பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்போம் எவரையும் மேன்மைப்படுத்தவோ பலப்படுத்தவோ உமது கரத்தால் ஆகும் என்னை உமது கரத்தில் இப்பொழுது தருகிறேன் அப்பா என்னை மேன்மைப்படுத்த உமது கரத்தால் முடியும் தகப்பனே என்னை மேன்மைப்படுத்த இயேசுவால் முடியும் தகப்பனே எஸ்தரை உயர்த்தினவரே யோசேப்பை உயர்த்தினவரே தானியலை உயர்த்தினவரே என்னையும் உயர்த்த உம்மால் முடியும் என் கல்வியிலே என்னை உயர்த்த முடியும் என் வேலையிலே என்னை உயர்த்த முடியும் என் ஐஸ்வர்யத்தில் என்னை உயர்த்த முடியும் எல்லாவற்றிலும் என்னை உயர்த்த முடியோ உயர்த்துவே உமது சிங்காசனம் வரைக்கும் என்னை உயர்த்த போகிறீர்கள் இந்த பூமியில உமது ஆலோசனைப்படி உமது திட்டங்கள் நிறைவேறத்தக்கதாய் என்னை உயர்த்துவே என்னை மேன்மைப்படுத்த வாய் உரிமையோடு அறிக்கை பண்ணுங்க விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க உங்க அறிக்கை ஆண்டவர் சந்தோஷமா கேட்பார் உங்க அறிக்கையின்படியே உங்களுக்கு ஆக கடவுது என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவார் பலவீனனாகிய என்னை பலப்படுத்த உம்மால் முடியும் தகப்பனே ஆமையின் சிந்தனையில் பலவீனமாக இருக்கிறேன் மற்றவங்கள்ட்ட பேசுறதில் நான் தயங்கி கொண்டிருக்கிறேன் சில காரியங்களை போல்டாக செய்ய முடியாமல் தயங்கி பலவீனமாக இருக்கிறேன் எல்லா பலவீனத்தின் நடுவிலும் என்னை பலப்படுத்த உம்மால் முடியும் தகப்பனே என்னை பலப்படுத்த உம்மால் முடியும் தகப்பனே தைரியமாக ஒரு காரியத்தில் காலெடுத்து வைக்க முடியாமல் காலை வைக்கிறதும் பின்வலிக்கிறதுமா இருந்து கொண்டிருக்கிறேன் என்னை பலப்படுத்த உம்மால் மு முடியும் என்னை பலப்படுத்த உம்மால் முடியும் இந்த வார்த்தையை சொல்லுங்க 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 சொல்லுகிற வார்த்தைகளை நீங்களும் அப்படியே சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது என் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்களுக்குள்ள ஒரு புதிய கிரியை தொடங்குகிறார் இன்றைக்கு உங்களுக்குள் ஒரு புதிய கிரியை தொடங்குகிறார் ஓ ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் இயேசுவுக்காக இறுதி மூச்சு வரை வாழ்வே அவர் சத்தியத்து கீழ்ப்படிந்து நடப்பு அவர் ஆவியின் வழிகாட்டுதலில் நடப்பு சபை கூடி வந்து ஆவியோடு உண்மையோடு தெய்வத்தை ஆராதிப்பேன் அவர் வருகையில் என்னை அவரோடு சேர்த்து கொள்ளுவார் ஆயிரம் வருட அரசாட்சியிலே சதாகால அரசாட்சியிலே என்னை அவரோடு உட்கார வைப்பார் அவரோடு உட்கார வைப்பார் என் உள்ளத்தை அவருக்கு கொடுக்கிறேன் அவர் உன்னதம் வரை என்னை உயர்த்துவார் உன்னதம் வரை என்னை உயர்த்துவார் இப்பொழுது எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நல்ல ஸ்தோத்திரம் செலுத்துவோம் நல்ல ஸ்தோத்திரங்கள் செலுத்துவோம் ஸ்தோத்திரங்கள் செலுத்துவோம் ஆமைன் ஆமை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது மீது இருக்கிற கட்டுகளும் உடைந்து போகும் ஆமை நம்மின் மீதி இருக்கிற அவிசுவாசம் உடைந்து போகும் ஷபரா ரஹது பௌது பா போகும்ரியா எல்லா பிசாசன் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும் எல்லா பாவ கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படட்டும் அக்கிரமம் அநியாயம் போன்ற எல்லாம் இயேசு

என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன் இயேசுவின் கைக்குள் நான் இருப்பேன் ஆமை சத்ரு போராடி பார்த்தாலோ இனி என் இயேசுவை நான் விட்டு விலகவே மாட்டேன் ஆவே வாழ்விலும் தாழ்விலும் இயேசுவோடு உறுதியாக இருப்பே லூயா என்னை பலப்படுத்தும் என்னை பலப்படுத்தோம் என்னை உயர்த்தோம் உயர்த்தோம் இயேசுவின் வருகையில் இயேசுவோடு சேர்த்துக் கொள்ளப்படத்தக்க

நீங்க வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் இருபது இருபத்தொன்னுல சொன்ன வார்த்தை ஆமேன் உன்னை என்ன எனக்கு தா நான் உன்னை உன்னதம் வரை உயர்த்துவேன் என்று சொன்ன அந்த அழகான அர்த்தம் அடங்கின வசனங்களை தியானித்தோம் இயேசுவே இங்க வந்து இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு கத்துடைய பிள்ளைகள் சிறியோர் முதல் முதியோர் வரைக்கும் எல்லாருடைய வாழ்விலும் இது செய்ங்கப்பா செய்ங்கப்பா எல்லாரும் உங்க கரத்துல உங்களை உண்மையாய் ஒப்பு கொடுக்க வழி நடத்துங்க ராஜா அவங்க வாழ்க்கைய உங்க கையில எடுத்து சுத்திகரித்து நிரப்பி மேன்மைப்படுத்தும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் சீர்வதியும் இம்மையில் மட்டுமல்ல அந்த நித்தியத்தின் மேன்மைக்காக நாங்கள் உம்மை பின்பற்றி ஓட கிருபை செய்யும் வந்தவர்களை ஆசீர்வாதத்தோடு அனுப்போம் வியாதி துன்பம் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கி சுக வாழ்வு கொடுத்து புதுவாழ்வு கொடுத்து வழி நடத்தும்படியாய் சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் வழி நடத்தலும் பாதுகாவலும் நம்மனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக ஆமேன் ஓ எல்லாமே துதி ஓ நீரே ராஜாவே ஸ்தோத்ரா

ேலுயா லே லுயா கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பார்